கைஸ் வெல்கம் பேக் டு மர்சிங் கேமிங் சேனல். நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு அந்த ரேங்க் புஷி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மேட்ச் தான். ஸோ மாஸ்டருக்கு எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் இப்போ வந்துட்டு தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூபர்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இதில் யார் யார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிக் பாஸ் ஒய்டி, அதாவது பிக் பாஸ் சேனல் ஓட அவர் பேர் என்ன, சரி விடுங்க பேரெல்லாம் வேணாம், சரி பிக் பாஸ் ஒய்டி. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மொரட்ட சிங்கிள்ஸ் கேமிங்கு லியானு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேஜிஎஃப் பெயின் பாய். ஸோ நம்ம நாலு பேர் சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாடி இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சரி எங்கே தான் கூட்டு போயிட போகிறாங்க அப்படின்ட்டு தெரியாதாமல் ஃப்ளாக் வந்துட்டு பிக் பாஸ் வந்து கேஜிஎஃப் கிட்ட கொடுத்துறான். நான் வந்து டேம் கிட்ட தான் இறங்கியிருப்பேன். கேஜிஎஃப் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். கடைசியில் கொண்டு போய் எங்கே தான் நீ பண்ணு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஜோனுக்குள்ளே இறக்கி விட்டான். ஸோ என்னதான் பண்ணுறது ஐயோனே அப்படின்ற மாதிரி காண்டாயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்லடா, இறங்கி ஆடிப்போம்டா அப்படின்ட்டு, சரி ஃபேல்கோ தான் வச்சுருக்கோமே அப்படின்ட்டு நானும் தைரியமாக வந்தால் பார்த்தா மேலே ரெண்டு பேர் இறங்கிட்டானுங்க. சரி எனக்கு அப்படியே ஒரே காண்டாயிடுச்சு, அங்கேருந்து திபி திபின்னு ஓடிட்டேன். சரி நமக்கு கிடைச்சதோ பிளாஸ்மா, பிளாஸ்மாவை கிடைச்சிருக்குது. சரி பிளாஸ்மாவே கிடச்சிருக்கு, டபுள் அக்யூரிசி வேறு, சரி வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் ஓடினா மச்சான் உன் பின்னாடியே தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு என்னோட, சரி விடுங்க, சரி பிக் பாஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு. ஸோ அவங்க கூட சேர்ந்தா விளாடுனா பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டு பிக் பாஸ் ஒய்டி அப்படின்னு தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ வேறு லெவல் பிளேயரு. ஸோ நம்மளோட நம்ம வந்துட்டு இப்போ தான் பேசிக்கு, அவர் வந்துட்டு பழைய பிளேயரு. ஸோ வேறு மாதிரி விளாடுவார். ஸோ அதனால் வந்துட்டு அவரை எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலி சரிங்களா. இப்போ இருக்கிறது பிக் பாஸ் ஒய்டி, அதுக்கப்புறம் பெயின் பாய், கேஜிஎஃப். ஸோ இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க. இவனுங்க யாரையோ பார்த்துட்ருக்கான் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு எனிமி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே உடனே க்ளோவால் போட்டு அவன் வந்தது கூட பார்க்கல, மாற்றி மாற்றி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கினான், கீழே இறங்கி அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா க்ளோவால் போடாமல் பாதி க்ளோவாலில் போட்டுறான். சரி பரவாயில்லடா அப்படின்னு கூட விட்டுட்டான். சரி நம்ம பெயின் பாய் இருந்துட்டு என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, உங்கள் சகவாசமே வேணாண்டா, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு M4A1X எடுத்துகிட்டு ஓடிட்டான். சரி அப்படின்ட்டு நம்ம கேஜிஎஃப் நாக் ஆகிட்டேன்னா, சரி நம்ம இருக்கிறது நம்ம பிக் பாஸ் ஒய்டி. ஸோ இவர் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பெயின் பாய் எங்கே தான் போனானே தெரில. சரி போடா போடா பார்த்தா இவனை வந்துட்டு எங்கேயோ கார்ன் இண்டியர்லேருந்து மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கான். சரி வாடா வாடா அப்படின்னு பார்த்தா இப்போ தான் சாவ போகிறான் சரிங்களா. சரி ரெண்டு பேர் இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பெயின் பாய் வந்துட்டு என்னை ரிவ்யூ பண்ணி விட்டான். நம்ம பசங்க எப்போவுமே வந்துட்டு நம்ம என்ன தான் ரிவ்யூ பண்ணி விடுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம விளாட்றமோ இல்லையோ நம்மளை தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி விடுவாங்க. சரி அடுத்தது நம்ம ஏர்ஷிப் ஒழிஞ்சி. ஸோ அந்த ஏர்ஷிப் வழியாக நம்ம என்னது ஸ்கேர் கிடச்சிச்சு. அங்கேருந்து நம்ம வந்துட்டு பார்த்தா ஏகேவும் கிடச்சிச்சு. சரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாங் இருந்துச்சு. சரி வந்துட்டு நான் என்ன பண்ணேன், விஎஸ்எஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து வந்துட்டு அது ஒரு புல்லெட்ஸ் அதாவது லூட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் வந்துட்டு நாக் ஆகிட்டான். ஸோ பெயின் வாய் வந்துட்டு இருக்க எல்லோரும் ரிவ்யூ பண்ணி விட்டான். பார்த்தா மச்சான் வந்துட்டு நாக் ஆகிட்டான், அவனை முடிச்சு விட்டாங்க. சரி ஜோனுக்குள்ளடா இருக்கீங்க அப்படின்ட்டு நானும் உள்ளே வந்தேன். சரி எங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு நானும் தேடி தேடி பார்க்குறேன், எவனையும் காணும். சரி வருவானுங்க, வெளியே வருவானுங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன். கடைசியில் வந்துட்டு வரவே இல்லை. சரி எங்கே இருப்பாங்க பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே வந்து குச்சிருக்கான். சரி விஎஸ்எஸ்எக்ஸில் போட்டேன் பார்த்தீங்கன்னா நாக்கு. சரி ஓகே நம்ம விஎஸ்எஸ்எக்ஸ் பற்றி தான் நமக்கே தெரியும் இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு டபுள் ரேட் அப்போ வச்சுருக்கோம். சரி அங்கேருந்து வந்து நான் இங்கே வந்தேன். சரி பார்த்தா இங்கே ரெண்டு பேர், இங்கே மூணு பேர் வராங்க. அடடாடா டேய் யாரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஒருத்தன் டபுள் புல்லட்டு. சரி முன்னாடி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனையும் முடிச்சு விட்டேன். சரி நம்ம பேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் அங்கேருந்து பேக்கப் கொடுக்குறான். க்ளோவல் போடலாம், ஆனால் க்ளோவல் எங்கிட்ட இல்லை, நான் வச்சுருக்கேன் ஃபேல்கோ போயிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை முடிச்சு விட்டானுங்க. இப்போ இருக்கிறதே ரெண்டே பேர். ஸோ ரெண்டே பேர் பார்த்தீங்கன்னா பெயின் பாயும் அதுக்காக கேஜிஎஃப் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நம்ம பெயின் பாய் பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்துட்டு நம்மளோட பாயிண்ட் அதிகமாக இருக்காப்புல. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்கிட்ட தொட போகிறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு கங்க்ராட்ஸ் சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அங்கேங்கன்னு தேடி M4A1Z எடுத்துட்டான். யார் லூட்டுன்னே தெரில, M4A1Z எடுத்துட்டான். சரி அப்படின்ட்டு இவனுங்க ரெண்டு பேர் தேடுறானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடைசி ஒரு ஆள் இருந்தான் இல்லைங்களா. ஸோ அவன் தேடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடியே தான் இருக்கான். நானும் அப்போவும் சொன்னாடே அவன் அங்கே தானா இருக்கான், எங்கேயும் போகிறா அப்படின்னா இருந்தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் என்னை ரிவியூ பண்ணல. சரி என்னதான் நடக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டேன் சரிங்களா.
சரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் வந்துட்டு கொஞ்சம் உஷாரான ஆள், க்ளோவர் போடுற கேப்பில் இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சிட்டான். அந்த பக்கம் பெயின் பை நாக்கு. சரி இவன் வந்துட்டு பெயின் பை போய் ரிவ்யூ பண்ணி விட்றான் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு க்ளோவர் போடுவான், அடுத்து வந்துட்டு அங்கே க்ளோவர் போட்டதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான். சரி அவன் எங்கே நாக்கானா இவன் எங்கே போடுறான்னு தெரில. சரி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வேறு மாதிரி ஸ்கைலர் விட்டு பண்ணால், ஆனால் வந்துட்டு M4Z இல்லையா, ஸோ அதனால் முடிச்சு விட்டான். ஸோ வேறு மாதிரி கில் எடுத்துட்டான், ஃபஸ்ட்டு கில் எடுத்துட்டான். ஓகே அப்படின்ட்டு, சரி எங்கள் மூணு பேர் ரிவ்யூ பண்ணி விட்றா அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். ஸோ சொன்னதுக்கு அண்ணா இதாக போகிறேண்ணா அப்படின்னு சொன்னான். சரி நம்மளை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி விட்ருவான் அப்படின்ட்டு நானும் நம்பிக்கையோடு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே ஏமாத்திட்டான், அண்ணா என்கிட்ட டோக்கன் இல்லைண்ணா அப்படின்னா. சரி கில் எடுத்தால் ஓகே, அங்கேருந்து வந்துட்டு நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு வரணும் இல்லைங்களா, இங்கேயே ஒரு 4-5 லூட் பாக்ஸ் இருக்குது, ஐயா அதில் ஒரு லூட் பாக்ஸில் கிடைச்சிருந்தா கூட டோக்கன் ஏதோ கிடைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் டோக்கனே எடுக்கல, அதுக்கப்புறம் இவங்ககிட்ட டோக்கன் இருந்துச்சு. ஸோ டோக்கன் எடுத்துட்டான். எவ்வளோடா இருக்குது அப்படின்னு கேட்டான், அண்ணா என்கிட்ட வந்துட்டு 2500 டோக்கன் இருக்குண்ணா அப்படின்ட்டு சொன்னான். அடப்பாவி இந்த 2500 டோக்கன் வச்சுட்டு ரிவ்யூ பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போவும் என்ன தான் ஃபஸ்ட்டு இறக்கி விடுவான், ஃபஸ்ட்டு என்ன இறக்கி விட்டான். சரின்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே மில்லுக்கு பக்கத்தில் வந்தால் பார்த்தீங்கன்னா M79 தான் எனக்கு கிடைச்சது. சரி M79 வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பரு, சரி இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு மேக் கிடச்சிச்சு. ஸோ மேக் கிடச்சிது, அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தேன். சரி ரைட் சைடில் வந்துட்டு அந்த அது பேர் என்ன ஏர் ட்ராப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் ஏர் ட்ராப் கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு எக்ஸமேட்டு அதுக்கப்புறம் மேக் வச்சுட்டு நான் போனேன். ஏன்னா சென்டரில் வர்ற வழியிலே வந்துட்டு நான் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் சரிங்களா. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த லைட்டை காணோம், என்னடா அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஏதாவது டவர் ஏதாவது மறைச்சிட்ருக்கா அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒருத்தன் வந்து அங்கே லூட் அடிச்சிட்டான். சரி நம்ம இதுக்கு மேலே தாமதிச்சு ஆகாது, அவன் இப்போ தான் லூட் அடிச்சிருப்பான், எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைச்ச மாதிரி M79 தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்ட்டு நானும் ஓடினேன். சரி வர்றேன் வர்றேன் வர்றேண்ணா இறா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஓடி வரலாம், அதெல்லாம் டே கிருக்கா இதாக வந்துட்டேண்ணா அப்படி வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா இந்த பக்கம் இருந்து ரைட் சைடில் ஒருத்தர் அடிக்கிறான். அடப்பாவீங்களா எங்கடா சுற்றி சுற்றி எளிமையாக இருக்கீங்க, மேலேருந்து ஒருத்தர் வந்து என்னை முடிச்சிட்டான். ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக சதி பண்ணி வச்சுட்டாங்க. சரி என்ன காலி பண்ணானு, பெயின் பாய் வந்துட்டு நாக்காயிருந்தான், அவனே வந்துட்டு நம்ம மச்சான் வந்து ரிவ்யூ பண்ணி விட்டான். இப்போ வந்துட்டு கேஜிஎஃப் பண்ணுற வேலை பாருங்கள், லெஃப்ட் சைடில் எனிமீரா எனிமீரான்னு கத்துனேன், தலை எங்கள் தலை எங்கள் தலை அப்படின்ட்டு நாக்காயிட்டான். ஸோ அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் எதில் நாக்கானா, G18 என்னமோ நாக்கானான். ஸோ சரி இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் காலி, சரி காலி ஆகிட்டானுங்க, சரி விடுங்க ரெண்டு பேரும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் ஒருத்தனை பார்த்துட்டான். ஸோ பார்த்துட்டு அவனை நாக்கம் பண்ணிட்டான், முடிச்சு விட்டான் சரிங்களா. அடுத்தது வந்துட்டு நம்ம பெயின் பை எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்தான். கடைசியில் வந்துட்டு அப்புறம் எனக்கு வந்துட்டு மெடிக்குட்டி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு நம்ம யாரையும் பார்த்துட்டோம் போல. சரி பெயின் பை அடித்தது பார்த்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சென்ட்ரலில் திருட்டு கீழே எடுத்துறான். ஸோ திருட்டு கீழே எடுக்கிறது நம்ம ஆளுங்களை சொல்லியே தர வேணும். சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் அந்த பாறைக்கு பின்னாடி இருந்து யாரையாவது அடித்தானுங்க. சரி பெயின் பாய் வந்துட்டு அங்கேருந்து அடித்தான். சரி அவ்வளோ தூரத்தில் இருந்தால் முடியாது ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு இவனும் போனான். பார்த்தீங்கன்னா அவனை மாறி மாறி அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பெயின் பாய்க்கு முடிச்சே விட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சரி பிக் பாஸ் வந்துட்டு நம்மளை எப்படியாவது பண்ணிவிடுவோம் ரிவ்யூ பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பார்க்குறேன். சரி அவனால் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுடா அப்படின்னு நானும் கெஞ்சின கூத்தாடினேன், என்னென்னமோ பண்ணி கதறினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லால மோடு போட்டு பெயின் பாய் வந்துட்டு என்னையை மண்டி செல்ட்டான். சரி இறா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நமக்கு ஏர்ஷிப் வேறு விழுந்துச்சு. சரி மச்சம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். சரி வாடா 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 அப்படின்னா மச்சம் இறா ரிவ்யூ பண்ணுறா இறா அப்படின்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு சரி சரி வேணாண்டா ஜோன்றா அப்படின்னா பரவாயில்லடா அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு கேஜிபி ரிவ்யூ பண்ணிவிட்டான். அடப்பா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். ஆனால் வந்துட்டு நம்ம பெயின் பாய் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவல் ஃபன் பண்ணான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல வேறு மாதிரி பண்ணியிருப்பான். கடைசியில் வந்துட்டு அவன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பான், ஸோ அது வேற மாதிரி இருந்துச்சு. பணம் நகை விட விலை உயர்ந்த உன் நட்பை எனக்கு போதும், கர்வத்தோட நான் மண்ணுக்குள்ளே இருந்து போவேன். ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்துட்டு இறங்கி லூட் அடித்து லூட்டை எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வந்துட்டு ஏதோ ஒன்று கிடைச்சி அப்படின்ட்டு போனால் என்னையும் நாக் பண்ணி விட்டானுங்க. நான் என்னடா நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்,
என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தா, இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் சுற்றிட்டுருந்தான், ஒருத்தன் அவன் தான் வந்துட்டு ரொம்ப மண்டிச்சல் தான், அவன் தான் கடைசி வரி இருந்தான். சரி, இந்த பக்கம் பிக் பாஸு, அதுக்கப்புறம் பெயின் பாய். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவன் வந்துட்டு ஒரு நாக் பண்ணி வச்சுருந்தான் இல்லைங்களா. ஸோ அந்த நாக் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த டவருக்கு பின்னாடி ஒருத்தான் இருந்தான். ஸோ அவன் ஒருத்தன். ஸோ கடைசியில் வந்துட்டு மூணு பேர் தான் இருக்காங்க. பிக் பாஸ் வந்துட்டு நாக்கில் இருக்கான், பெயின் பாய் மட்டும்தான் இருக்கான், பிக் பாஸ் வந்துட்டு ஜோன் கிட்டேருந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவன் காலி ஆகிட்டான். ஸோ இருக்கிறது 1v1. ஸோ ரெண்டே பேர். ஸோ இந்த டிக் டிக் மூமெண்ட்டு, ஸோ இது என்ன சொல்கிறது, ரொம்ப பதட்டமான மூமெண்ட்டில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். புயா அடிப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இருந்தோம். பார்த்தீங்கன்னா பெயின் பாய் வந்துட்டு எமௌண்ட் போட்டு விளையாடிருந்தோம், அது சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் லால மோடு போட்டுட்டு அது அவனை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னா ஸ்பெக்டேட்டர் 41 பேர் என்னமோ பார்த்துருந்தாங்க. ஸோ 41 பேர் பார்த்துட்டு அந்த காண்டில், சரி இந்த ரோஸ் எல்லாம் கொடுத்தியே ரோஸ் எங்கடா அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்துட்டு என்ன சொன்னேன்னா, அண்ணா வந்துட்டு ரோஸ் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா விட்றா விட்றா, சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு பார்த்தோம். சரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஜோன் வேறு சுருங்கிடுச்சுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிச்சு விட்டான். ஸோ வேறு லெவலில் மேட்ச் முடிஞ்சு கடைசியாக வந்துட்டு பூயாவை அடிச்சுட்டோம் இல்லைங்களா. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். சீரோட பாய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.